ஐயோ ஐயோ ஐயோ, என்னடி நீ கால் எடுத்து அடிக்கிற? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பாட்டுக்கு ஊர்ல இருந்து வைஷ்ணவி வர போறான்னு கூலா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க. யார் வர போறா, எங்க இருந்து வர போறா, எப்படி வர போறா? என்னடி இது கேள்வி? நீதான் நானா? ஆமா, டபுள் ஆக்ஷன். பாட்டி, என்ன விளையாட்டு நீ? அது சீட்டிங், நம்பிக்கை துரோகம், என்னால முடியாது. போயே போயி வெத்தலை காம்பு எச்ச கோப்டின்னு ஃபியூஸ் பண்ண பேட்டரியே கட்டி பிடிச்சிட்டாலு, உங்க அப்பா உன்ன வேற ஒருத்தனை கட்டி வைப்பான். மனசுல விசுவை நினைச்சுக்கிட்டு அந்த இன்னொருத்தனை கொஞ்சம் குலாவி கொடுத்தன மண்ணு. அது சீட்டிங் இல்லையா? அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அடியாய், அது அசிங்கண்டி. ஏன் பாட்டி என்ன சித்திரவது பண்ற? அப்படி இல்லடா கண்ணு, இத பாரு, அவங்க இன்னொரு பொண்ணையும் பாக்கணுங்கிறாங்க. அதுக்காகத்தான் காத்து மாதிரி வந்து காத்து மாதிரி போயிட போற. மது, மனசுக்கு இஷ்டப்பட்டவனை விட்டுட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறத விட ரெண்டு நாள் நடிக்கிறதுல தப்பே இல்லம்மா. என்ன என்ன ஜூனோ, போன ஸ்டேஷன்ல பூ வாங்கி இந்த ஸ்டேஷன்ல முகம் கழுவி ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு வரது இல்லையா? உங்களை சந்திக்கணுங்கறதுக்கா இந்த மாதிரி வந்திருக்கா? இது என்னோட எல்டர்சன் விசு, மெடிசன் பண்றோம். நமஸ்காரம். உங்க அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அத்திம்பே. அத்திம்பே, அக்கா எங்க? அக்கா அது எங்க? அது 20 வருஷம் கழிச்சு வரா இல்லையா? அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் போயிருக்கேன். ஆமா ஆமா. ஆமா, இதாரு யாரா? வைஷ்மாதா, நான் தான் உன் தம்பி மாதேஷ். ஓஹோ, என்ன பத்தி? ஓ, இவன் இரண்டாவது மகன் ராமு. இவன் உங்களை மாதிரி ட்வின்ஸ் தான். Pleased to meet you. நமஸ்காரம். கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர். இது கண்ணாமான நீ சாவித்ரி, கிருஷ்ணா நடிப்பு கல்லூரினா நீ டியூட்டோரியல். என்னைய பார்த்து யாரும் கேட்டுட்டியே? வைஷ்மாதா ஒரே வந்த செஞ்சுரி அடிச்சுட்டியே. கைகுறே மண்ணாங்கட்டி, நான் ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறது எனக்கு தான் தெரியும். மது, ஒரு நிமிஷம், இதோ வந்துட்டே, நீ உள்ள போடா.
ஹாய் மது. ஹாய் விசு. என்னப்பா காலையில இருந்து ஆளே காணோம், ஸ்டேஷன் கூட வரல? சாரிப்பா, கோயிலுக்கு போயிருந்தேனோ இல்லையோ கூட்டம் ஆயிடுத்து. முடிஞ்ச ஆத்துக்கு வரதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டேல். ஹே, என்னது நீ ஐயர் பாஷை பேசிட்டு இருக்க? தங்கையோட பேசிட்டு இருந்தேனோ இல்லையோ? வைஷ்ணவியோட பேசிட்டு இருந்தேல, அது அப்படியே எனக்கும் போட்டுக்குச்சு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். வைஷ்ணவிட்ட ராம பத்தி பேசினியா? ராம அவளுக்கு பிடிச்சிருக்கா? என்ன விசு, இப்போதான் வந்து இறங்கியிருக்கா. இன்னும் நாங்கள் எல்கேஜி கதையே பேசி முடிக்கல. இன்னும் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சியே ஆரம்பிக்கணும். அதனால ஒரு 2-3 நாளைக்கு என்னை தொந்தரவு பண்ணாதீங்களே ப்ளீஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். நான் வைஷ்ணவி கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். ஆல்ரைட், ஓகே, பாய். பாய். போங்க. சரியான அலையாண்டி பிரதர்ஸ். கௌசல்யா, சுப்ரஜா, ராம. ஹலோ, நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்க? நான் ராமு. தேங்க சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க வரணும். அமெரிக்கால ஒரு நாள் பூரா அலைஞ்சி பார்த்து பார்த்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேஷன்ல இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ட்ரையர், மேக்கப் கிட், லிப்ஸ்டிக், இது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பெர்ஃப்யூம் எல்லாம் ஆல் அப் டு டேட் ஃபேஷன். பிடிச்சிருக்கா? எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பே. நோ 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 ப்ராப்ளம். இல்ல, நீங்க வருத்தப்படலனா ஒன்னு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்தமாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்கோ. ஆல் வெஸ்டர்ன் கல்ச்சர், சிந்தட்டிக்ஸ், அதான் உங்களுக்கு பிடிக்கல. இட்ஸ் ஓகே, யூ வாண்ட் பி வெரி இண்டியனைஸ்ட். கடலை மாவு, பைத்த மாவு, சிக்கக்காய், ஆல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ். அமெரிக்காவில் கூட டாக்டர்ஸ் இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. குட், ஐ லைக் தட், ஐ லைக் தட் வெரி மச். Okay, bye. Hi.